வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்து விருந்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சமையல் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் மேக்கர் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போறேன். மீன் மேக்கர்ன்றது பற்றி பார்த்தீங்கன்னாக்கா யாருமே நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை சாப்பிட்டா ஏன்னா உடம்புக்கு கெடுதல் வருமோன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க, நம்ம சிக்கன் சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டோ அந்த மாதிரி மீன் மேக்கர் சாப்பிட்டாலும் அவ்வளோ நம்ம உடம்புக்கு சத்து கிடைக்குங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மீன் மேக்கரை கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. இது கவுச்சி வகையை சார்ந்ததே கிடையாதுங்க. சோயாபீன்ஸ்லேருந்து எண்ணெயை பிரித்து எடுத்துட்டு மிச்ச இதில் தான் அந்த மீன் மேக்கர் செய்கிறாங்க. மீன் மேக்கர்னு எப்படி பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதை கண்டுபிடிச்சி இப்படி இந்த இது வேஸ்ட் ஆகக்கூடாது, இதை ஒரு நம்ம இப்படி உருண்டையாக பண்ணி நம்ம விற்கலாம் அப்படின்னு தயாரிச்சாங்க பாருங்க, அந்த கம்பெனியோட பேர் தான் மீன் மேக்கர். அதுக்கோசம் அப்படியே சொல்லி இந்த பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சோயாபீன்ஸ்லேருந்து வர அந்த திப்பிலேருந்து வர்றது தான் மீன் மேக்கர். அதை நீங்கள் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. நான்வெஜ் எடுத்துக்காதவங்க கன்ஃபார்மாக அந்த மீன் மேக்கரை வச்சு நீங்கள் சமையல் செய்யலாம், பிருந்தி சாதம் செய்யலாம், இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம கோலா உருண்டை மாதிரி பொறிச்சு எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் தனியாக கூட கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம், நிறைய டிஷ் செய்யலாம் அதில். அந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை நம்ம சிக்கன் பொறிச்சு எடுக்கிற மாதிரி மீன் மேக்கரை பொறிச்சு எடுக்க போகிறேன். அதை பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். மீன் மேக்கரை வந்து ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, 10 நிமிஷம் ஊறினா போதும்ப்பா. மீன் மேக்கர் போட்டாச்சு, இதுக்கு வந்து நார்மல் பச்சை தண்ணி ஊற்றினாலே போதுங்க. இது 10 நிமிஷம் ஊறின உடனே இதை எடுத்து மசாலாலாம் போட்டுக்கலாம். நம்ம 10 நிமிஷம் ஊற்றுறோங்க. சிக்கனே இல்லாமல் சிக்கன் வறுவல் செய்ய எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் எப்பவும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். மீன் மேக்கர் ஊறிடுச்சுங்க, எப்படி சாஃப்டாக ஊறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஊறி வர அளவுக்கு ஊற வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சா நல்லா சாஃப்ட்னஸ் தரும். இப்போ இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல், இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீன் மேக்கர் பொறிக்கிறதுக்கு மெலும்பச்சம் எடுத்து பிழிஞ்சிக்கலாங்க. விதை இல்லாமல் எடுத்துட்டு பிழிஞ்சிக்கோங்க. மீன் மேக்கரை கொஞ்சம் கலர்ற மாதிரி ஒரு குண்டானில் கொட்டிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே எலுமிச்சை மழை பிழிஞ்சு விட்டுருக்கோம் அடியில். இது கூட மேலே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன தேவையான பொருட்களோ அதில் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன், தேவையான அளவு சால்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம்.
இது தனியாத்தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா மைதா மாவு எடுத்திருக்கேன், கால் கப் எடுத்திருக்கேன். சோள மாவு எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா மீன் மேக்கரில் தண்ணி இருக்குங்க. அப்படியே போட்டு பிசைங்க, தண்ணி இல்லாமல் மிக்ஸ் ஆகிடும். இது மசாலாலாம் போட்டு அப்படியே பிசைங்க, ஏன்னா மீன் மேக்கரில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை பாருங்கள் சுரந்து வந்துடுச்சு. நீங்கள் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காதுப்பா, அதனால் தண்ணி ஊற்றி பசைய வேண்டாம். வணக்கம் வணக்கம், மீன் மேக்கர் ரெடி ஆகிடுச்சிங்க. சிக்கன் பொறிச்சு எடுக்கிற மாதிரி தான் மீன் மேக்கரையும் பொறிச்சு எடுத்திருக்கேன். அதே டேஸ்ட்டு, அதே வாசனைங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி மீன் மேக்கரை பொறிச்சு எடுத்து பாருங்கள். சிக்கனுக்கும் சிக்கனில் இருக்க மாதிரியே எல்லா சத்துக்களும் இந்த மீன் மேக்கர்லேயும் இருக்குது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பருப்பு வகை சார்ந்தது இதுங்க, அதனால் எல்லா சத்துக்களும் இந்த மீன் மேக்கரில் இருக்குது. இதை யாரும் சாப்பிட வேண்டாம், ஐயோ சாப்பிட்டா எதுனா ஆகுமோன்னு யாருமே பயப்பட வேண்டாம், தைரியமாக சாப்பிட்லாம். வாரத்தில் வர குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தால், நான் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணிட்டேன். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியமும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். தண்ணியில் எடுத்து மசாலா போட்டு எண்ணெயில் பொறிச்சு உடனே கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. பசங்களும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டு சிக்கன் பொறிச்ச மாதிரியே இருக்குது. அதனால் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியில் ஊற வச்சதுனால மசாலா எல்லாமே உள்ளே ஊறி இருக்குங்க நல்லா. மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குங்க, சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. போன் இல்லை சிக்கன் எப்படி இருக்குமோ அப்படி தான். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க
நான் இன்றைக்கி செஞ்ச மாதிரி இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தான ஃபுட்டுங்க இது. சூப்பரான மீன் மேக்கர் ரெடி ஆகிடுச்சி.